நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் ஃபில் குர்ஆனில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா உமிரூ இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஸதகல்லாஹு மௌலானா அஸீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாம போற்றி துவங்குகின்றேன். சலாதும் சலாமும் இருலகத்தில் பெருமான முஹம்மதி முஸ்தபா அஹமதி முஜிதபா ரசூலிகளின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னால் நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமீகங்கள் தபான் தாமீகங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சுவாரகியங்கள் நல்லோர்கள். குறிப்பாக இந்த புண்ணியமிக்க புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தின் திருவை என்றும் நடமாட்டமாக ஆமீன். பெண்ணிமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான தொழுகையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தராவீஹ் தொழுகையை கொடுத்திருக்கிறார். இந்த தராவீஹ் தொழுகையை ஒவ்வொரு நாளும் நாம் தொழும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நன்மைகள் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு முதல் நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதனுடைய நன்மையை பற்றி ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் வீடு திரும்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை ஹஜ்ஜு செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஹாஜிமார்கள் அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் உபயோகப்படுத்திருக்கிறாங்க. யார் ஹஜ்ஜு செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறாங்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல. இதே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு உபயோகப்படுத்துகிறாங்க, இந்த தராவீஹ் தொழுகையை முதல் நாள் தராவீஹ் தொழுகையை யார் நிறைவு செய்திருக்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்றது. உடனே நாளைக்கே வீடு என்ன செஞ்சிடக்கூடாது, தாடி எடுத்துடக்கூடாது, என்ன தப்பாக விளங்கினாங்க, இதை சொல்லிக்கிறேன். அஜித் சொல்லிட்டாரு, முதல் நாளே அஜித் சொல்லிட்டாங்க அன்று பிறந்த பாலகனை போன்று. போன உடனே மீசி இந்த அடையை எடுத்துடாங்க. அன்று பிறந்த பாலகனை போன்ற சொல்ல ஏன் சொன்னாங்க? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன பாவம் செஞ்சுட்டா பிறகுது, எந்த பாவமும் அறியாமல் அந்த குழந்தை பிறக்கும். அது மாதிரி என்ன செய்கிறாங்க, முதல் நாள் தராவீஹை நிறைவு செய்து விட்டு வீட்டுக்கு போகிறவங்க அன்று பிறந்த பாலகனை போன்று என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு அவங்க திரும்பி போகிறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்றைய முதல் நாள், இந்த முதல் நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நம்முடைய நீயத்துகளை முதல்ல சரி செய்யும். அசல் நம்முடைய சரியத்துடைய சட்டங்கள்லேயே எல்லா விதமான அமல்களிலேயுமே நீயத்து ரொம்ப அவசியம். இப்போ தொழுகைக்கு என்ன செய்யணும், நீயத்து வச்சு தற்பீர் கட்டுறது தொழுகையே கூடும். எந்த நீயத்துமே வைக்காமல் தற்பீர் கட்டிங்கன்னா அது நஃபில்ல போயிடும். பரல தொழுகைக்கு என்ன செய்யணும், நம்ம நீயத்தை வச்சு தற்பீர் கட்டணும். அதே போல் ஜக்காத்து கொடுக்குறோம், நீயத்தை வச்சு ஜக்காத்துன்னு நீயத்தை வச்சு கொடுக்கணும். அதே போல் ஹஜ்ஜு செய்யணும், நம்ம நீயத்தை வைக்கிறோம். இது மாதிரி நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் நீயத்துங்கிறது அடிப்படை. ஏன்னு சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள் முசன்னிஃபீன்கள் கிதாபுகளை எழுதக்கூடியவங்க தன்னுடைய கிதாபினுடைய ஆரம்பத்திலேயே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. என்ன ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாக, உங்கள் அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டு தான், நீ என்ன நீயத்து செய்கிறீங்களோ அந்த நீயத்து தான் உங்களுடைய உடல் உறுப்புகளிலிருந்து என்ன செய்ய வெளியாம. ஒருத்தர் பாவம் செய்ய நீயத்து வைக்கிறாரு, தன்னுடைய உறுப்புகளிலிருந்து பாவம் தான் என்ன செய்ய வெளியாம. தொழுகணும்னு நீயத்து வைக்கிறாரு, என்ன செய்வார், இபாதத் செய்வார். குரான் ஓதுறோம் நீயத்து செய்கிறாரு, குரான் ஓதுவார். தஸ்பீ செய்யணும் நீயத்து செய்கிறாரு, தஸ்பீ செய்வார். செல் எடுத்து பார்க்கணும்னு நீங்கள் செய்கிறாரு, செல் எடுத்து பார்ப்பார். ஃபேஸ்புக்கு பார்க்கணும்னு நீங்கள் செய்கிறாரு, ஃபேஸ்புக் எடுத்து பார்ப்பார். வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுவார், நீ செய்வார், வாட்ஸ்அப் எடுத்து பார்ப்பார். அப்போ உள்ளத்தில் எந்த நீயத்தை நாம் வைக்கிறோமோ அந்த நீயத்து தான் நம்முடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன அவசியம், நீயத்துங்கிறது மிக அவசியமானது. அப்போ நீயத்தை மேலே அதை சரி செய்யணும். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய முதல் தராவீஹை நாம் என்ன செஞ்சு நிறைவு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன நீயத்தை வச்சு நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மில் அனைவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம நீ என்ன நீயத்தை வச்சு பள்ளிக்கு வந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், என்ன நீயத்தை வச்சு நம்ம பள்ளிக்கு வந்தோம் அப்படிங்கிறது. அப்போ நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், யாவா இந்த ரமலானுடைய மாதத்தில்
உன்னை வணங்குவதற்காக வேண்டி சிறப்பு தொழுகைகளை சொல்வதற்கு உண்டான வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததை போன்று எனக்கு மௌத்து வரைக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம நியத்துவீர்கள். இந்த முதல் நாளினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், நம்முடைய நீயத்தை நம்ம சரி செய்யும். எல்லா காரியத்துக்குமே சரிதான், நீயத்துங்கிறது ரொம்ப அவசியமான நம்ம சரீரத்தினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையாக இருந்தான். ஒரு ஹரிசன ரசூலா எப்படி சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் என்ன அமல் செய்யணும் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ, அதாவது சரீரத்தில் எந்த ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அல்லாத காரியங்கள் வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை சரீரத்தை வந்து அவர் என்ன செய்தோம் அந்த விஷயத்தை ரத்து செஞ்சிருவோம்னு சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க. நான் எந்த விஷயத்தை கொண்டு வந்தேனோ எதை சொன்னேனோ அந்த விஷயத்தை கொண்டு வராமல் வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்தவனா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சில ஹதீஸ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா அது சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படி அடிப்படையான சில விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித்தரலாம். அப்போ நீயத்துங்கிறது நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அந்த நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல நீயத்தாக நம்ம இருக்கணும். நல்ல நீயத்தாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்பும் பொழுது எந்த நீயத்தோடு நம்ம வஃபாத்தானமோ மரணமானமோ அதே நீயத்தோடு அழகாக செய்வாங்க எழுப்புவாங்க. ஒரு அதிசய சலதாசர் சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்கு மார்கள் அல்லாஹ் இறங்கிட்டாங்க. அப்போ அந்த மலக்கு மார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், 24 மணி நேரமும் உன்னையே துதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரும் இருக்கிறார். கடைத்தெருவில் என்ன செய்கிறாங்க, மக்கள் பொருட்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்க, நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் முழுவதையும் என்ன செய்கிறார், அழிக்க சொல்றிய, அப்போ இவங்களுடைய நிலைமைகள் என்ன அப்படின்னு யார் கேட்குறாங்க? மலக்குமார்கள் அல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றா, ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அழிச்சிருக்கு, ஒட்டுமொத்த ஊரையும் நீ அழிச்சிருக்கு. ஒருத்தர் என்ன இபா செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் குரான் ஓதிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் கடத்தில் உள்ள ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறாரு, இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறாங்கல்ல. அவர் அபிகள் நாயகம் எல்லாம் சொன்னாங்க, நாளை மறுமையிலே அவர்களை எழுப்பப்படும் பொழுது எல்லாத்தையும் நீ அழிச்சிடு, ஆனால் மறுமையிலே அவர்களை எழுப்பப்படும் பொழுது அவர்கள் எந்த நீயத்திலே அவர்கள் இறந்து போனார்களோ அதே நீயத்திலே அதை என்ன செய்வான், அவரை நாளை மறுமையிலே எழுப்புவான்னு சொன்னாங்க. அப்போ நீயத்துங்கிறது அவருடைய உள்ளத்தலைக்குள்ள நீயத்துங்கிறது மிக மிக அவசியமாகும். முதல் நாள் நம்ம வந்துட்டோம், இது கடைசி வரைக்கும் நமக்கு நீடிக்கும். அதுக்கு என்ன செய்யணும், இப்போவே நம்ம நீயத்தை வச்சிடணும். இந்த மாதம் முழுக்க ஒரு நாள் கூட தராவிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். தராவி தொழுகை விட மாட்டேன். ஒவ்வொரு நாளுக்கும் தராவிக்கு சிறப்பு இருக்குது. நான் பயான் ஆரம்பிக்கும் பொழுது அந்தந்த நாள் தராவியினுடைய நன்மைகள் என்ன என்பதை சொல்லி தான் நான் என்ன செய்வேன், பயானை நான் தொடங்குவேன். அப்போ நீயத்துங்கிறது நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். எந்த நீயத்தை வைத்தாலும் அது நல்ல நீயத்தாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்களுக்கு என்ன விஷயம் ஏவப்படுறது தெரியுமா, அல்லாஹ் எதை ஏவிருக்கிறான்னு சொன்னான், இந்த தீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபஸிரீன்கள் இந்த இடத்துல மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் வைக்க மாட்டாங்க. இது குர்ஆன் ஆயத்து, இது சூரத்துல் பையினால் வரக்கூடிய ஆயத்து. இந்த இடத்துல தீன் சொன்னா இபாதத், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் உள்ளமையோடு நல்ல உள்ளத்தோடு நல்ல நீயத்தோடு முழுக்க முழுக்க அல்லாஹுக்காகவே நீங்க என்ன செய்யணும், அல்லாஹவே நீங்கள் வழிபடணும் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே உங்களுக்கு இதுதான் ஏவப்பட்டிருக்குன்னு சொல்றோம். தீனை இபாதத்தை நீங்க என்ன செய்யணும், அல்லாஹுக்காகவே நீங்கள் ஆக்கிடணும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உடைய நீயத்தை நாம் சரி செய்ய வேண்டும். நல்ல நீயத்தாக நாம் எப்பொழுது வைப்போமோ அந்த நல்ல நீயத்து நம்மளுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அது வெளிப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதம் முழுவதையும் இதே போன்று சிறப்பானதாக நமக்கு ஆக்கி வைப்பானாக. மேலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதம் முழுவதும் மிக மிக சிறப்பானதாகவும், அதில் தராவீஹ் தொழுகையை முழுமையாக தொழுவதற்கும் 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத் தொழுவதற்கும் தௌஃபி செய்வானாக. ஏற்கனவே பயால நான் சொல்லியிருக்கேன், நோம்புடைய காலங்களில் ரமலான் மாதத்தில் ஒரு பர்ல நம்ம ஜமாத் இமாம் ஜமாத்தோட நிறைவேற்றினால் 70 பர்லுடைய நன்மை கிடைக்கும். ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், ஒரு சுண்ணத்தை நாம் கடைபிடித்தால் ஒரு பர்லுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். ஒரு பர்லுடைய நன்மை என்ன, 27 மடங்கு ஒரு ஹதீஸின் பிரகாரம், இன்னொரு ஹதீஸின் பிரகாரம் 25 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும். ஒரு சுண்ணத்தை கடைபிடித்தால் இந்த நன்மை நமக்கு,
ஒரு நபிலான விஷயத்தை கடைபிடித்தோம்னா சுண்ணத்தான விஷயத்துக்கு என்ன நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை நாம் கடைபிடித்தால் நமக்கு என்ன நன்மைங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது 100 ஷஹீதுடைய நன்மை. மண் தமஸ்தகு சுண்ணத்தி இந்த பத்தாதி உம்மதி பலகு அஜுரு மீனத்து ஷஹீதி. குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய சுண்ணத்தை யார் பின்பற்றுவாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்குறாங்க. ஒரு ஷஹீதுடைய நன்மை என்ன? அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அவருடைய உடம்பிலிருந்து எதிரிகள் வெட்டப்பட்டு எதிரியால் வெட்டப்பட்டு அவருடைய உடம்பிலிருந்து ஒரு சொத்து ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ் அந்த ஷஹீதுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அதே போன்று 100 ஷஹீது நன்மை அடையணும். ஒரு சுண்ணத்தை நாம் பின்பற்றினோம். இப்போ இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதம் அல்ல, நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். இன்னைக்கு வீடு வீடாக கொள்ளையடிக்கிறாங்க, நீ நிறைய நடக்குது. அது அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல் பெண்கள் தராதி விட்டு போகும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக போங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியல. ஆண்கள் வெளியே போனாலே எனக்கு வீட்டுக்கு திரும்புவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்கும். அதே போல் 3 விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நேற்று தான் வந்து அப்பகரத்தூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதை நான் பஞ்சாயத்து எல்லாருக்குமே நான் அதை அனுப்பி விட்டுருக்கேன். அது பார்த்தாங்க என்னங்கிறது தெரியல பார்த்தீங்களா? என்ன அறிவிப்புன்னு சொன்னால், நம்ம மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, பைக் எடுத்துகிட்டு சரணு போகிறாங்களா இல்லையா, அது மாதிரி போகிறது, கத்திக்கிட்டு போகிறது, பைக்கில் வேகமாக போனாங்கன்னு சொன்னால் அவர்களை பிடித்து அவர்கள் மீது கேஸ் எழுதப்படும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அம்பகரத்து போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து நமக்கு அறிவிப்பு வந்துருக்கு. அதனால் வாலிபர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், முடிஞ்சவன வீட்டுக்கு போய் நம்மளோட டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஸ்பிளான படுத்துருங்க. இல்லை இவ்வாறு செய்யணுமா, வீட்டிலேயே இவ்வாறு செய்யணும், எங்கேயும் வெளியே தெருவு போகாதீங்க. இந்த ரமலான் மாதம் மிக முக்கியமானது, முதல் நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொன்னான நேரம். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் கூட பல லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் பல லட்சம் நன்மைகள் கிடைக்கும். ஆகவே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இதே போன்று 30 நோன்புகளையும் நமக்கு சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.